ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழரசி சமையல். இன்றைக்கி நம்ம சுரக்காய் எறா தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த தொக்கு பண்ணுறதுக்கு குண்டு சுரக்காய் எடுத்திருக்கேன். சுரக்காய் நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன். இப்போது இது மேலே இருக்க தோல் மட்டும் நம்ம சீவி எடுக்க போகிறோம். இது வந்து பிஞ்சு சுரக்காய் தான், நல்லா லேசாக தோல் சீவினா போதும். இது மாதிரி தோல் சீவினதுக்கப்புறம் ரெண்டாக கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க விதையை மட்டும் எடுத்துடுறேன். சுரக்காயோட விதையெல்லாம் எடுத்தாச்சு. இப்போது இதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். எல்லா சுரக்காயையும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணியாச்சு. இப்போ இது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், அஞ்சாறு பல்லு பூண்டு, சின்ன தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை இதையும் கட் பண்ணி வச்சுக்கலாம். சின்ன சைஸ் எறாவையும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். ஒரு வாணலில் முக்கால் குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் காஞ்சதும் கால் டீஸ்பூன் கடுகுளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருந்த பூண்டையும் கருவேப்பிலையும் சேர்த்து ஒரு வதக்கு வதக்கிட்டு, நம்ம எடுத்து வச்சுருந்த வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்குறப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு, இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் வதங்கினதும் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு டேபிள்ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூளும் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சுரக்காயும் சேர்த்துக்கலாம். சுரக்காய் சேர்த்து ரெண்டு வதக்கு வதக்குனதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருக்க எறாவையும் சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சமாக சேர்த்தா போதும், ஏன்னா நம்ம சுரக்காய் எறா இது எல்லாமே கொஞ்சம் தண்ணி விடும், காயெல்லாம் வேக கரெக்டாக தான் இருக்கும். காய் வேகிறதுக்காக மூடி போட்டு குக் பண்ணால் சீக்கிரமாக குக் ஆகிடும். அப்பப்போ அடி பிடிக்காமல் இருக்க கொஞ்சமாக கிளறி விட்டுக்கலாம். இப்போது நம்ம சேர்த்த சுரக்காய் எறா எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. லாஸ்ட்டாக கால் ஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து ஒரு கிளறி கிளறி ஆஃப் பண்ணிடலாம். இந்த சுரக்காய் எறா தொக்கு வெறும் சாதத்தோடு சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும், சைடு டிஷ்ஷாகவும் சூப்பராக இருக்கும். சுரக்காய் பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், நல்லா சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி ஒரு டைம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ், சி யூ நெக்ஸ்ட் வீடியோ.